திருப்பூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் விற்பனைக்குள்ள உங்கள் பிராப்பர்ட்டி இலவசமாக நமது சேனல் மூலம் விளம்பரம் செய்து கமிஷன் மூலம் உடனே விற்று தருகிறோம். உங்கள் சொத்தின் முழு வரிசை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க மற்றும் திருப்பூர் பகுதியில் இடம் வாங்குவதற்கு அணுகவும். ஒரு வியாபாரம் பல மீடியேட்டர்களின் கடினமான கூட்டு முயற்சி என்பதால் இக்கட்டணம் முக்கியத்துவம் பெறுகிறது. திருப்பூரில் இதுபோன்ற இடங்கள் வாங்குவதற்கு அணுகவும். நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கட்டடமானது கல்லாங்காடு, அதாவது பல்லாடு ரோடு நம்ம எல்லிங்காடு நாலு ரோட்டு பக்கத்தால் கல்லாங்காடு. அங்கே வந்து நாலு ரோட்டு பக்கத்தாலேயே இந்த கட்டடம் இருக்குதுங்க. கீழே வந்து கம்பெனி, மேலே வந்து 2BHK வீடு, அதுக்கு மேலே 2BHK வீடு. இதுதான் கீழே கம்பெனிங்க. வீடுகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த கட்டடம் இருக்குது. வாடகைக்கு வந்து அங்கே வந்து டக்கு டக்குன்னு வரக்கூடிய வாய்ப்பு தான், அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ஏரியாவோட அமைப்பு இருக்குது. அதனால் நம்ம வாடகை பர்பஸுக்கு அல்லது நாம் வந்து இருந்துட்டு வாடகை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிச்சயமாக இந்த கட்டடத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். கட்டடம் கட்டி ஒரு 2-3 வருஷம் கட்டடம் தான், எல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க. நல்ல தரமான ஒரு கட்டடம் தான். 3 லைன் வாங்கியிருக்காங்க. 1 கம்பெனி லைனு, 2 வீட்டு லைனு. போர் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குதுங்க. ஹாலில் நல்லா பெரிய பெரிய ஹாலு இந்த மாதிரி தான் விட்டு பண்ணியிருக்கிறாங்க. வாடகைக்கு விடும் ஆப்ஷன் யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த வீட்டை வந்து வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 25 ரோடு பேஸ், 25 உள்ளே வந்து 40 அடிங்க. ஒரு 2.5 சென்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1000 சதுர அடியில் இடம் இருக்குதுங்க. ஒரு 3000 சதுர அடி கட்டடம் வருங்க. இந்த ஏரியாவில் இது போன்ற இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, இந்த பட்ஜெட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக கால் பண்ணுங்கள். இந்த இது நல்ல அருமையான ஒரு ஏரியா, அருமையான கட்டடம், நல்ல ஒரு பில்டிங். விலை வந்து 80 லட்சம் சொல்கிறாங்க. நேரடியாக வந்து நீங்கள் பேசினா குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பா, இது போன்ற பயனுள்ள தகவலை பெற்றிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.